أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை, அல்லாஹ்வின் அச்சத்தை நினைவுபடுத்தியவனாக. அல்லாஹ்வை பயந்தவர்கள் இம்மையிலும் வெற்றியடைவார்கள், மறுமையிலும் வெற்றியடைவார்கள் என்பதை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருப்பதோடு, இந்த மனிதனுக்கு கல்ப் என்ற ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இந்த கல்பிலே அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான் என்றால், இந்த அடியான் இந்த கல்பை கொண்டு படைத்த இறைவனாகிய என்னை அவன் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுடைய முஹப்பத் இந்த உள்ளத்திலே இருக்க வேண்டிய தன்மைகளில், பண்புகளில் மிக சிறந்த ஒன்று சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் நேசிப்பது. அல்லாஹுவை நாம் நேசிப்பது, அந்த நேசத்தை நாம் உணர்வது, அல்லாஹுவின் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த அன்பை குறித்து ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. அதிகமான நபிமொழிகள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகள் இருக்கின்றன. இந்த அன்பு மனிதன் உலகத்திலே தன்னை சார்ந்திருப்பவர்களை, தன் உறவினர்களை, இப்படி பல படைப்புகளை அவன் நேசித்துக் கொண்டே இருக்கிறான். ஏன், பல நேரங்களிலே தான் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கூட அவன் நேசிக்கிறான், தான் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை கூட நேசிக்கிறான். இப்படி நேசிப்பவர்களிலே பலர் அல்லாஹுவின் நேசத்தை உணராமல் இருப்பது, தன்னை படைத்த இறைவனை அவன் மீது அன்பு வைக்காமல் இருப்பது, இதைவிட ஒரு பெரிய கவலைக்குரிய, கைசேதத்திற்குரிய ஒன்று கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த அன்பை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இதற்கு உலகத்தையே நாம் விலையாக கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வின் மீது நாம் அன்பு வைப்பதற்கு நாம் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய உலகத்தை மட்டுமல்ல, செல்வத்தை மட்டுமல்ல, இந்த முழு உலக செல்வத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்து அந்த செல்வத்தை எல்லாம் நாம் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தாலும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்வின் மீது தன் உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துவதற்காக நாம் செலவழித்து அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல் என்ற அந்த தன்மையை நாம் அடைந்து கொண்டோமேயானால், அன்பிற்குரியவர்களே, நாம் இழந்தது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அதற்கு பிரதிபலனாக நாம் அடைந்தது என்ன? அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை. அல்லாஹ் அக்பர். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்று முஸ்லிம்களிலே பலருக்கு இந்த உணர்வே இல்லாமல் வாழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆகவேதான் மார்க்கத்திலே அவர்களுக்கு ஈடுபாடு இருப்பதில்லை, அல்லாஹ்வின் சட்டத்தை அவர்கள் மதிப்பதில்லை. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால் புறமுதுகு காட்டுகிறார்கள், முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் சட்டம் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் முகம் சுளிக்கிறார்கள், வெறுப்படைகிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது அன்பை அவர்களது உள்ளத்திலே அவர்கள் கொண்டு வரவில்லை. இங்கே ஒரு நிகழ்வை நாம் நினைவுபடுத்துவது மிக முக்கியம் சகோதரர்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் 6620வது ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த போது பைனமா அன والنبي صلى الله عليه وسلم خارجان من المسجد فلقينا رجل عند سدة المسجد. மஸ்ஜிதினுடைய வாசலுக்கு அருகிலே எங்களை ஒரு மனிதர் சந்தித்தார். ஒரு மனிதர் என்று அவர்கள் கூறுவதிலிருந்து இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபியோடு நெருக்கமாக அமர்ந்திருப்பவர்களுக்கு மத்தியிலே அறிமுகம் இல்லாத ஒருவராக இருந்தார் என்றால் அவர் ஒரு புதிய மனிதர் என்று. ஒருவர் வந்தார், அவர் யார் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நபியினுடைய சபையில் முதலாவதாக புதிதாக கலந்து கொள்வதற்கு வந்தவராக இருக்கலாம், அதிகம் அறிமுகமற்ற ஒரு நபராக இருக்கலாம் என்பதை புரிய முடிகிறது. அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரிதமாக வெளியேறி கொண்டிருப்பதை பார்த்து எதிர்பார்க்காமல் فقال يا رسول الله متى الساعة அல்லாஹ்வின் தூதரே மறுமை எப்போது வரும், கியாமத் நாள் எப்போது நிகழும் என்று கேட்கிறார். قال النبي صلى الله عليه وسلم ما أعددت لها நீ அந்த மறுமைக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டவுடன் என்ன கூறுவது என்று தெரியாமல் அந்த அடியார் பலவீனம் அடைந்து விட்டார், பணிந்து விட்டார், முகம் தாழ்த்தி கொள்கிறார். என்ன பதில் சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி! நீ என்ன அமல் செய்து வைத்திருக்கிறாய், அதற்கான தயாரிப்பு என்ன வைத்திருக்கிறாய், மறுமை நிகழ்வதில் உனக்கு இப்படி ஆர்வம் என்றால் அதற்காக என்ன அமல்கள் நடத்தில இருக்கிறது, அந்த விசாரணைக்கு பதில் சொல்வதற்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய். அந்த மனிதர் அப்படியே நடுங்கி பணிந்து விடுகிறார். சும்மா قال يا رسول الله அல்லாஹ்வின் தூதரே ما أعددت لها كبير صيام ولا صلاة ولا صدقة. நான் அதிகமான தொழுகைகளையோ அதிகமான நோன்புகளையோ அதிகமாக தர்மங்களையோ நான் சேகரித்து வைத்திருக்கவில்லையே. வலக்கின்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விரும்புகிறேன், அல்லாஹ்வின் மீது எனக்கு மஹப்பத் இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரின் மீது எனக்கு மஹப்பத் அன்பு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நபியின் மீது யாராவது பொய் சொன்னால், நபியின் முன்னிலையில் யாராவது பொய் கூறினால் உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி விடுவான். உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு நாவிலே ஒன்றை கூறினால் உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரே இவர் சொல்வது பொய், இவர் உள்ளத்தில் வேறு ஒன்று இருக்கிறது, இவர் வேறு ஒன்றை நாவினால் சொல்கிறார் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். எனவே நபிக்கு முன்னால் யாருமே பொய் கூற முடியாது. இந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வே அல்லாஹ்வின் தூதரே நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். வலக்கின்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, நீ யாரை விரும்பினாயோ அவர்களோடு மறுமையிலே இருப்பாய், நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு மறுமையிலே இருப்பாய். உனது முஹப்பத் உன் உள்ளத்திலே யாரோடு இருந்ததோ அவர்களோடு கண்டிப்பாக நீ மறுமையிலே இருப்பாய் என்று அந்த தோழருக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்மை பார்த்து யாராவது கேட்டால் உன் உள்ளத்திலே யாருடைய அன்பு மிகுத்திருக்கிறது என்று உண்மையாக நீ சொல் என்றால், அல்லாஹ் அக்பர், இந்த வார்த்தையை சொல்வதற்கு நம்மிடத்திலே ஏதாவது தகுதி இருக்கிறதா, என்ன அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3412 பதிவு செய்யும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேலதிகமான ஒரு கூற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறார்கள். அதிலே நபியின் பணிவிடையாளரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்ததிலிருந்து அவர்கள் மரணமடையும் வரை நபி அவர்களின் பயணத்தோழராக, நபி அவர்களின் வீட்டு பணியாளராக, நபி அவர்களிடத்தில் கல்வியை கற்று நபிக்கு பணிவிடை செய்வதிலேயே தன் திருப்தியை கொண்ட, தன் தாயை பிரிந்து தன் தந்தையை பிரிந்து முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வின் தூதருக்காக அர்ப்பணித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், فما فرحنا بشيء فرحنا بقول النبي صلى الله عليه وسلم أنت مع من أحببت. நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையிலே இருப்பாய் என்று நபி சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை போன்று வேறு ஒன்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதே இல்லை என்று கூறி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் சொல்கிறார்கள், فَأَمَّا أَنَا فَأُحِبُّ النَّبِيَّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَأَبَا بَكْرٍ وَعُمَرَ وَأَرْجُو أَنْ أَكُونَ مَعَهُمْ بِحُبِّي إِيَّاهُمْ وَإِنْ لَمْ أَعْمَلْ بِمِثْلِ أَعْمَالِهِمْ சொல்கிறார்கள், நான் நபியை நேசிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், எனவே நான் ஆதரவு வைக்கிறேன், நான் அவர்களை நேசிப்பதால் அவர்களோடு மறுமையிலே இருப்பேன் என்று. அவர்களை போன்ற அமலை நான் செய்யவில்லை என்றாலும் இதை அவர்கள் உணர்ந்தார்கள், சொன்னார்கள், வாழ்க்கையிலே அதன்படி நடந்தார்கள். அவர்களது சொல்லை அவர்களது செயல் உண்மைப்படுத்தியது. நாமும் சொல்லலாம், ஆனால் நமது செயல் நாம் சொல்வதை உண்மைப்படுத்துமா? பிலால் மரணிக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார், மனைவி அழுகிறார், பிலாலோ சிரித்துக் கொண்டிருக்கிறார். சொல்கிறார்கள், கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பா, கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பா, நாளை என் நேசர்களை சந்திக்க போகிறேன், முஹம்மதையும் முஹம்மதின் தோழர்களையும். மரண தருவாயிலே மனைவி உற்றார் உறவினர் அழுது கொண்டிருக்க பிலால் சிரிக்கிறார். எதை நினைத்து சிரிக்கிறார்? ரசூலுல்லாஹ்வை யாரின் பிரிவால் அழுது கொண்டிருந்தாரோ, யாரின் பிரிவு மதீனாவில் அவர் வசிக்க முடியாது, அவரை மதீனாவில் இருந்து தூரமாக்கியதோ, அந்த பிலால் மரண தருவாயிலே சிரிக்கிறார். நாளை நான் நண்பர்களை சந்திக்க போகிறேன், முஹம்மதையும் முஹம்மதின் தோழர்களையும். அனைத்து பாருங்கள் சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் அன்பை குறித்து ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்ற இந்த நேரத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் ஒன்றை பார்க்க இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அல்லாஹ்வும் நம்மை நேசிக்க வேண்டும், நேசிப்பான். யுஹிப்புஹும் வ யுஹிப்புனா, அல்லாஹ் படித்தான் சொல்கிறார், உண்மையான மூமின்களை அல்லாஹ்வும் நேசிப்பான், அவர்களும் என்னை நேசிப்பார்கள், நான் அவர்களை நேசிப்பேன், அவர்களும் என்னை நேசிப்பார்கள் என்று. அப்படி அல்லாஹ் நம் மீது முஹப்பத்து வைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நம் மீது அன்பு பொழிய வேண்டும் என்றால், அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் நூல் மதாரிஜு சாலிகீன் என்ற அந்த நூலிலே ஒரு 10 விஷயங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம் மீது நேசம் வைப்பதற்கு யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை நமது உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து நாம் முழுமைப்படுத்தும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை நம் மீது சொல்கிறான், அவனுடைய அன்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பை அடைவதற்குரிய விஷயங்களிலே முக்கியமான ஒன்று கிராஅத்துல் குர்ஆன் பிததப்பூரின் والتفهم لمعانيه وما أريد به كتدبير الكتاب الذي يحفظه العبد ويشرحه ليتفهم مراد صاحبه منه. நீங்கள் அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்கு அல்லாஹ்வின் வேதத்தை கொஞ்சம் சிந்தனையோடு ஆய்வோடு புரிந்துணர்வோடு அதை சிந்திப்பதோடு குர்ஆனை படியுங்கள். எப்படி ஒரு அடியான் ஒரு பரீட்சைக்கு தயாராகுவதாக இருந்தால் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி மனப்பாடம் செய்கிறானோ, அதை எப்படி விளக்கமாக விரிவாக ஆய்வு செய்து அதிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவன் ஒரு திறந்த கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பார்த்து படித்து புரிவானோ, அதை விட அதிகமாக அல்லாஹ்வின் குர்ஆனின் வசனங்களை சிந்தியுங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறான், என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய கருத்துகள் என்ன நமக்கு போதிக்கின்றன என்று அல்லாஹ்வின் வேதத்தை இரவு பகலாக சிந்தித்து அதை புரிந்து அதை அமல் செய்வதில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். فَمَنْ أَحَبَّ أَنْ يُكَلِّمَهُ اللَّهُ فَلْيَقْرَأْ كِتَابَ اللَّهِ. அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுங்கள். அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ்வின் வேதத்தை நீங்கள் ஓதுங்கள். ஹஸன் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், பாருங்கள், إن من كان قبلكم رأوا القرآن رسائل من ربهم فكانوا يتدبرونها بالليل ويتفقدونها في النهار. நமது முன்னோர் அவர்களுடைய காலம் நபியின் காலத்திலிருந்து சஹாபாக்களின் காலத்திலிருந்து தூரமாக இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வம்சத்திலே வந்தவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு முன்னால் உள்ளவர்கள் குர்ஆனை தங்கள் இறைவன் புறத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்ட கடிதமாக பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்புவதையெல்லாம் சொல்லி அனுப்பி இருக்கக்கூடிய செய்தியாக கடிதமாக பார்த்தார்கள். நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு எழுதி அனுப்பிய கடிதமாக அவர்கள் பார்த்தார்கள். எனவே ஃபகானு யததப்பரூனஹா பில்லைல், இரவிலே ஆழமாக கவனமாக குர்ஆனை சிந்தித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். பகலிலே அந்த குர்ஆனின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். இரவை குர்ஆன் ஓதுவதற்கு, தொழுகையிலே ஓதுவதற்கு, தொழுகையின் வெளியிலே ஓதுவதற்கு, அதை சிந்திப்பதற்கு, அதை படிப்பதற்கு இரவை பயன்படுத்தினார்கள். பகலில் அதில் சொல்லப்பட்ட சட்டங்களின்படி வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஏனைய விஷயங்களாக இருக்கட்டும், குர்ஆனில் உள்ளபடி அவர்கள் நடந்தார்கள். யாரை குறித்து சொன்னார்கள்? சஹாபாக்களை குறித்து, கண்ணியத்திற்குரிய அந்த தாபிஈன்களை குறித்து. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யம்பகி லிதாலில் குர்ஆனில் அஸீம் அன் யன்துர கைஃப லதஃப அல்லாஹு பிகல்கிஹி ஃபீ ஈசாலிஹி மஆனிய கலாமிஹி இலா அஃஹாமிஹிம் வ அன் யஅலம் أنما يقرأه ليس من كلام البشر وأن يستحضر عظمة المتكلم سبحانه بتدبر كلامه. நாமும் இந்த குர்ஆன் ஓதுகிறோம் சகோதரர்களே, அதை எப்படி ஓத வேண்டும் என்ற ஒழுக்கத்தோடு ஓதுகிறோமா? இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ஒரு மனிதன் குர்ஆனை எடுத்து ஓதும் போது அவன் சிந்திக்க வேண்டும், அவன் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா தனது பேச்சின் அர்த்தங்களை கருத்துகளை அடியார்களின் சிந்தனைக்கு தகுந்தவாறு அவர்களின் புரிதலுக்கு தகுந்தவாறு அவற்றை கொண்டு வந்து சேர்ப்பதிலே அவற்றை இறக்குவதிலே அல்லாஹ் எவ்வளவு நுட்பமாக அன்பாக மென்மையாக நடந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் எந்த ஒரு விஷயத்தையும் மூடலாக்கவில்லையே, நாம் புரியாத அளவிற்கு அதை அல்லாஹ் சிரமமாக்கவில்லையே. தெளிவான சட்டங்களால், தெளிவான வசனங்களால், மிக அழகிய உபதேசங்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே. நான் ஓதுவது மனிதர்களின் வார்த்தை அல்ல, என்னிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அவனுடைய மகத்துவத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். ரப்பு என்னிடத்திலே பேசுகிறான், ரப்புடைய கலாமை நான் ஓதுகிறேன் என்ற சிந்தனையோடு உணர்வோடு குர்ஆனை ஓதுங்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வலுமா யஜிபு அலல் காரி أن يستحضر في نفسه أنه يناجي الله تعالى. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமது மஸ்ஜிதுகளிலும் கூட குர்ஆன் ஓதுவதற்கு சட்டம் வைத்திருக்கிறார்கள். எதை நமது முன்னோர்கள் சொன்னார்களோ, கல்விமான்கள் சொன்னார்களோ அதை விட்டு விட்டார்கள். எதற்கு ஆதாரமே இல்லையோ அதை பிடித்துக் கொண்டார்கள். மஸ்ஜிதிலே வந்தால் ஒருவருடைய முதுகுக்கு பின்னால் குர்ஆன் ஓதாதீர்கள். மஸ்ஜிதிற்கு வந்தால் நீங்கள் குர்ஆன் ஓதும்போது கால் நீட்டாதீர்கள். குர்ஆனை மடியிலே வைத்து ஓதாதீர்கள். சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதாதீர்கள். கடைசி சப்புகளிலே குர்ஆன் ஓதாதீர்கள் என்று பல சட்டங்களை போட்டு மக்களை குர்ஆன் ஓதுவதிலிருந்தே தடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படித்தானே பார்க்கிறோம். மஸ்ஜிதினுடைய முன்சப்புகளிலே மட்டும் குர்ஆன் இருக்கும். ஒருவர் குர்ஆன் ஓத வேண்டும் என்றால் முன்சப்பில் தான் ஓத வேண்டும். அப்படி கடைசியாக வந்தால் அவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டு கிப்லாவின் திசைக்கு எதிர் திசையிலே முதுகை திருப்பி கொண்டு ஓதுவார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மஸ்ஜிதிலே கிப்லாவை பார்த்து காபாவை பார்த்து இபாதத்து செய்யப்பட வேண்டிய இடத்திலே இவர்களாக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு முதல் சப்பு கிடைக்கவில்லையாம், குர்ஆனை ஒருவருடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கக்கூடாது, எனவே காபாவின் பக்கம் இவர் முதுகை திருப்பி கொண்டு உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அக்பர். யார் இவற்றை சொன்னது? இந்த சட்டங்களை யார் ஏற்படுத்தியது? அந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்ற ஒழுக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பது? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பாருங்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர் குர்ஆனை கையில் எடுக்கும் போது அல்லது குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அவர் என்ன எண்ணத்திற்கு தெரியுமா வர வேண்டும்? நான் அல்லாஹுடன் பேச தயாராகிறேன், அதை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். அதைத்தானே அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அடியான் தொழுகைக்கு நின்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அவன் என்னிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார். அவ்வலு மா யஜிபு அலல் காரி அன் யஸ்தஹ்திர ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு யுனாஜில்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன், அதை எப்படி அல்லாஹ் விரும்புகிறானோ, நமது சிறந்த முன்னோர்கள் அதை எப்படி ஓதி அல்லாஹ்வின் அன்பை அடைந்தார்களோ அதற்குரிய வழி என்ன? குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹோடு நான் பேசுகிறேன் அல்லது அல்லாஹ் என்னோடு இப்போது பேச போகிறான் என்ற உணர்வோடு ஆரம்பிக்க வேண்டும். இன்று பெரும்பாலானவர்கள் குர்ஆனை முடிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் குர்ஆனை சிந்திப்பதிலே கவனம் செலுத்துவதில்லை. குர்ஆனை முடிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள், அதை புரிவதில் கவனம் செலுத்துவதில்லை. அதற்காக குர்ஆனை ஓதவே வேண்டாம் என்று சொல்லவில்லை சகோதரர்களே. குர்ஆன் வார்த்தைகளை வசனங்களை ஓதுவதிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதை புரிவதற்கும் ஆர்வப்பட வேண்டும், அதன் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வப்பட வேண்டும். இன்று பலர் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பயம் அவர்களுக்கு. ஏன்? அவர்கள் குர்ஆனை ஹிதாயத்துக்காக ஓதவில்லை, பரக்கத்துக்காக ஓதுகிறார்கள். குர்ஆன் ஓதினால் காரியங்கள் இலகுவாகும், கண்டிப்பாக இலகுவாகும். குர்ஆன் ஓதினால் ரிசுக்குடைய பரக்கத்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். குர்ஆன் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவுடைய ரிசுக்கை வாழ்வாதாரங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான், கண்டிப்பாக அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். ஆனால் அதற்கு மட்டும் தானா குர்ஆன்? இல்லையே. அதற்கு மட்டும்தானா குர்ஆன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய முதல் நோக்கமாக ஹிதாயத்தை சொல்கிறார், நேர் வழியை அல்லாஹ் சொல்கிறார். முதலில் முத்தகீன் ஷஹ்ரு ரமதான் الذي انزل فيه القرآن هدى للناس. மக்களுக்கு வழிகாட்டியாக நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சட்டங்களையும், குடும்பம், தொழில், துறை, நட்பு, பொருளாதாரம் என்று அத்தனைக்கும் கூடும் கூடாதவை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். அப்ப வெறும் பரக்கத்துக்காக ஓதுபவர்கள் அந்த குர்ஆனின் அர்த்தங்களை சிந்திக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? தான் செய்யக்கூடிய ஒரு செயலை இந்த குர்ஆன் தடுத்து விட்டால், தான் செய்யக்கூடிய ஒரு ஹராமான செயலை இந்த குர்ஆன் தடுத்து விட்டால் என்ற பயம். தான் செய்யாத ஒரு செயல் அது குர்ஆனிலே ஏவப்பட்டிருந்தால் என்ன செய்வது? இப்படி பரக்கத்துக்காக ஓதுபவர்களில் பலர் குர்ஆனை திறந்து ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. காரணம் என்ன? அவர்களது செயலை இந்த குர்ஆன் கண்டித்து விடுமோ. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை ஓதினார்கள், அந்த கண்ணியத்திற்குரியவர்கள் குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள் அந்த குர்ஆனை எப்படி பார்த்தார்கள், அதில் ஒவ்வொன்றோடு அவரவருடைய மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் எப்படி ஈடுபட்டார்கள் பாருங்கள். அன்றாடம் ஓதுகிறது ஒரு சூரா. மக்கள் சில சடங்குகளுக்காகவே அந்த சூறாக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் உம்மத்திலே சடங்குகளுக்காக குர்ஆனிலே தொகுக்கப்பட்ட, குர்ஆனிலிருந்து ஒதுக்கப்பட்ட பகுதிகள் என்றே புத்தகமாக அடித்து வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளிலே கத்தம் ஓதுவதற்காக யாராவது இறந்து விட்டால், விசேஷங்களுக்காக, அல்லது ஏதோ அன்றாடம் இதை மட்டும் செய்துவிட்டால் போதும், இனி இஸ்லாமிலே எந்த ஒன்றுமே இல்லை அல்லது குர்ஆனிலே வேறு பகுதியே இல்லாத அளவிற்கு பிரித்து தொகுத்து வைத்திருப்பார்கள் அதை மட்டும் ஓதுவதற்கு. அல்லாஹ் அக்பர். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாக்களை இறக்கினார்? சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரா யாசீன், சூரத்துல் காஃபிரூன் என்று இப்படி சில சில அத்தியாயங்களை வெறும் சடங்குகளுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ குர்ஆனை இவர்கள் மகிமைப்படுத்தி விட்டதாக நினைக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்கள்தான் குர்ஆனை கேவலப்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன், நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், குர்ஆனை கிழிக்கக்கூடியவன் எப்படியோ, குர்ஆனை அதன் பிரதிகளை அவமதிக்கக்கூடியவன் எப்படியோ, அவனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யூதர்கள் எப்படி தங்களது சடங்குகளுக்காக மட்டுமே வேதத்தை ஆக்கிக் கொண்டார்களோ, அப்படித்தான் முஸ்லிம்களின் இந்த கூட்டமும் தாயத்துகளுக்காக, தகடுகளுக்காக குர்ஆனை அச்சரமாக ஆக்கி, எழுத்துகளாக ஆக்கி, கழுத்துகளிலும் காதுகளிலும் தலைகளிலும் இடுப்புகளிலும் கைகளிலும் கடைகளிலும் தொங்க விடுவதற்காக ஆக்கியிருக்கிறார்களே, இவர்களுக்கும் யகூதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய உணர்வை பாருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் 6827வது ஹதீஸ். அம்ரா பின்த் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பிலே வாழ்ந்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து கேட்டதாக, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بعث رجلا على سرية وكان يقرأ لأصحابهم في صلاته فيختم بقل هو الله أحد فلما رجعوا ذكروا ذلك للنبي صلى الله عليه وسلم فقال سألوه لأي شيء يصنع ذلك فسألوه فقال لأنها صفة الرحمن وأنا أحب أن أقرأ بها فقال النبي صلى الله عليه وسلم அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு. அன்பிற்குரியவர்களே, கவனமாக கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு படையை அனுப்பினார்கள். அதற்கு ஒருவரை அமீராக ஆக்கினார்கள், தளபதியாக ஆக்கினார்கள். யாரை பொறுப்பாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் தொழுகை நடத்த வேண்டும். அந்த சஹாபி தங்களது தோழர்களுக்கு தொழுக வைக்கும் போது ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் மற்றொரு சூராவையும் ஓதிவிட்டு சூரத்துல் இக்லாஸை ஓதுவார். அதற்கு பிறகுதான் அவர் ருக்குஉ செய்வார். எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, லோஹருடைய தொழுகை, அதாவது சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லது மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் அவருடைய வழக்கமாக இருந்தது. சஹாபாக்கள் திரும்பியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயணத்தில் நடந்த விஷயங்களை பரிமாறிக்கொண்ட போது இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொன்னார்கள். நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாரை எங்களுக்கு அமீராக நியமித்தீர்களோ, இமாமாக ஏற்படுத்தி அனுப்பினீர்களோ, அவர் எங்களுக்கு தொழுகை நடத்தும் போது ஒவ்வொரு ரக்அத்திலும் சூராவிற்கு பிறகு சூரத்துல் இக்லாஸை ஓதித்தான் ருக்குஉ செய்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடத்திலே கேளுங்கள், காரணம் கேளுங்கள். இங்கே ஒன்றை புரிய வேண்டும் சகோதரர்களே, ஒருவரிடமிருந்து ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதற்குரிய காரணத்தை ஆராய வேண்டும், கேட்க வேண்டும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்க சொல்கிறார்கள், ஏன் இப்படி அவர் செய்கிறார் என்று கேளுங்கள். அந்த சஹாபியுடைய வார்த்தையை பாருங்கள். லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த சூரத்துல் இக்லாஸ் ரஹ்மானுடைய சிஃபத்துகள், அளவற்ற அருளாளனாகிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன்தான், எல்லாவற்றிலும் அவன் ஒருவன்தான். உலகத்தை படைத்து பரிபாலிப்பதில் அவன் ஒருவன்தான், என்னையும் படைத்து பரிபாலிப்பதில் அவன் ஒருவன்தான். நான் நம்பிக்கை வைப்பதற்கு தகுதியானவனும் அவன் ஒருவன்தான், நான் கேட்பதற்கு தகுதியானவனும் அவன் ஒருவன்தான், நான் ஆதரவிப்பதற்கு தகுதியானவனும் அவன் ஒருவன்தான். அவன் ஒருவன் என்பதோடு எத்தனை சிபத்துகளை வேண்டுமானாலும் நீங்கள் சேர்க்கலாம். உலக படைப்புகளை எல்லாம் ரட்சிப்பதற்கு அவன் ஒருவன்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், உலக மக்களுக்கெல்லாம் உணவளிப்பதற்கு அவன் ஒருவன்தான். உலக மக்களை எல்லாம் மரணித்ததற்கு பிறகு உலக மக்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு அவர்களை மீண்டும் எழுப்புவதற்கு அவன் ஒருவன்தான். அரிசை படைத்தவன் அவன் ஒருவன்தான், வானங்களை படைத்தவன் அவன் ஒருவன்தான். 7 வானங்களை 7 பூமிகளை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நாம் பார்த்தவை பார்க்காதவை, நாம் கேட்டவை நாம் கேட்காதவை, வெளிரங்கமாக தெரியவை தெரியாதவை அனைத்தையும் படைத்தது அவன் ஒருவன்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் நிறைவானவன், எந்த குறையும் அற்றவன், யாருடைய தேவையும் அற்றவன். லம் யலித், அவன் யாரையும் தனக்கு குழந்தையாக பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத், அவனும் யாருக்கும் குழந்தையாக பிறக்கவில்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக சமமாக இணையாக துணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி உணர்ந்திருப்பார் இந்த வாசகத்தை! எத்தனை முறை படித்ததால், எத்தனை முறை சிந்தித்ததால் இந்த சூராவுடைய முஹப்பத் அவருடைய உள்ளத்திலே இறங்கி இருக்கும். அவர் சொல்கிறார், நான் இந்த சூராவை ஓத விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர் சொன்ன செய்தி அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறது. நபி அவர்கள் உடனே சொல்கிறார்கள், அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அவருக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தாகிய கலாமை நேசிக்க வேண்டும், அதை புரிந்து ஓத வேண்டும். அதற்குரிய கண்ணியத்தை, அதை படிப்பதில், அதன் கருத்துக்களை தெரிந்து கொள்வதில், அதை அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில், அதன் பக்கம் மக்களை அழைப்பதிலே நமக்கு எந்த அளவு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிறதோ அல்லாஹ்வின் நேசத்தை அடையலாம். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களை பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தையும் எவ்வளவு சிந்தித்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் மாயிதாவுடைய 118வது வசனத்தை, இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தஃஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நாளை மறுமையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய அந்த சம்பாஷணை, அந்த உரையாடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலிருந்து இரவிலே ஆரம்பித்தவர்கள் சுபுஹ் நேரத்திற்கு அதான் சொல்லப்படும் வரை இந்த வசனத்தை தான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வே, நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உனது அடிமைகள், உன்னை யாரும் கேட்க முடியாது. அவர்களை நீ மன்னித்தால், அவர்களிடத்திலே ஈமானை, அவர்களிடத்திலே தௌஹீதை தக்வாவை அறிந்து நீ அவர்களை மன்னித்தால் நீயோ மகா மிகைத்தவன், உன்னை யாரும் நீ ஏன் மன்னித்தாய் என்று கேட்க முடியாது. அல் ஹகீம், மகா ஞானவான், உனது மன்னிப்பாக இருக்கட்டும் உனது தண்டனையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் ஒரு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். இந்த வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலிருந்து காலை வரை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்றால் நாம் புரியாத எத்தனையோ விஷயங்களை அங்கே புரிகிறார்கள். சகோதரர்களே, இன்று சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, ஏதோ கடமைக்காக அல்லது ஏதோ சில நோக்கங்களுக்காக மேலோட்டமாக குர்ஆனை படித்துவிட்டு தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள், தூக்கி வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர்! இப்படியா குர்ஆன் ஓதப்படுவது? தமிமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை தமிமுத்தாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் ஜாசியாவுடைய 21வது வசனத்தை இரவெல்லாம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அம் ஹஸிபல்லதீன ஜதரஹு ஸய்யிஆத் அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் சவா அம் மஹ்யாஹும் வமமாத்துஹும் சாஅ மா யஹ்குமூன். பாவம் செய்பவர்கள், தங்களது வாழ்நாளை பாவத்திலே கழிப்பவர்கள் என்ன எண்ணத்திலே இருக்கிறார்கள்? அவர்களை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை போன்று நாம் ஆக்கி விடுவோமா? அல்லாஹ் அக்பர். ஒரு காலம் அல்லாஹ் ஆக்க மாட்டான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாலிபத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதிலும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்று நடப்பதிலும் நபியை நம்பிக்கை கொண்டு நபியின் வாழ்க்கைப்படி வாழ்ந்தவர்களையும் பாவிகள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வின் சட்டங்களை படிக்காதவர்கள், தெரியாதவர்கள், மன இச்சையிலே வாழ்க்கையை செலவழித்தவர்கள், இந்த இரு கூட்டத்தாரையும் அல்லாஹ் சமமாக்கி விடுவானா? கண்டிப்பாக சமமாக்க மாட்டான் என்ற பொருளுடைய இந்த வசனத்தை ஓர் இரவெல்லாம் ஓதி கொண்டிருந்தார்கள் என்றால் எப்படி அவர்கள் தங்களது வாழ்க்கையை குர்ஆனோடு ஒத்து பார்த்திருப்பார்கள், தங்களை இந்த வசனத்தை கொண்டு சுய பரிசோதனை செய்திருப்பார்கள் பாருங்கள். இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முறை குர்ஆனை படிக்கும் போதும் அதிலிருந்து ஒரு வசனத்தை தனது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இந்த குர்ஆன் வசனத்தோடு என்ன சம்பந்தம் வைத்திருக்கிறேன், இந்த குர்ஆன் வசனம் எனது வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நான் செய்யாத ஒன்றை இந்த குர்ஆன் வசனத்தால் செய்ய தொடங்குகிறேனா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளில் ஒன்றை இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு நான் திருத்திக் கொள்கிறேனா என்று குர்ஆனோடு ஆழ்ந்து சிந்தித்து படிக்க ஆரம்பித்தால் கண்ணியத்திற்குரியவர்களே குர்ஆனுடைய மகத்துவம் வரும், இந்த குர்ஆனை நமக்கு இறக்கிய அல்லாஹ்வுடைய மகத்துவம் வரும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைய பெறலாம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் வேதத்தை புரிந்து அதை முறையாக கற்று அறிந்து அல்லாஹ் விரும்புகிற முறைப்படி அதை ஓதி அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. மீதி உள்ள காரணங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.